हेलो फ्रेंड्स, वेलकम टू लव ऑफ समेल। இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மயோனைஸ் எப்படி செய்யிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கேன் மயோனைஸ் செய்யிறதுக்கு. ரெண்டு முட்டையும் உடைச்சு இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க. இதுல ரெண்டு பல்லு பூண்டு கட் பண்ணி இதுல நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் salt சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் pepper powder சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் sugar சேர்த்துக்கலாம். சேர்த்து இத நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ இதுல எண்ணெய் சேர்க்க போறோம். oil நான் 200 ml oil எடுத்துர்க்கேன். refined oil ஒரு 3 ஸ்பூன் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் மிக்ஸிய ஒரு 5 செகண்ட் மிக்ஸியை ஓட விட்டு அதுக்கப்புறம் திரும்பி 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து அந்த மாதிரி 2 டைம் செஞ்ச பிறகு அப்புறம் மொத்தமாக எல்லா ஆயிலையும் சேர்த்து இப்போ நம்ம எல்லா ஆயிலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸியை ஒரு 5 மினிட்ஸ் ஓட விடுங்க. அப்போ தான் நல்ல மயோனைஸ் வரும். நீங்கள் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது. பாக்கெட் பண்ண எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். இங்கே பாருங்கள் மயோனைஸ் எப்படி வந்திருக்குதுன்னு. ரெண்டு முட்டைக்கு 200 ml நான் ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கோல்டு வினர் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்த வீடியோவில் முட்டை போடாமல் எப்படி மயோனைஸ் செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மயோனைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஐட்டத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் 65 எல்லாத்துக்குமே ஃப்ரை பண்ணுற ஐட்டம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.